வணக்கம் தோழமைகளே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் வந்து எங்களோட தோட்டத்தை உங்களுக்காக சுற்றி காட்ட போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நெற்கதிர். இந்த நெற்கதிர் வந்துட்டு பெண்களுக்கு திலகமிட்டால் இப்படி அழகாக இருக்குமோ அதுபோல நெற்கதிர்க்கு வெள்ளியை உருக்கி பொட்டு வைத்தது போல அழகாய் மின்னும் இந்த நெற்கதிர் பார்க்குறக்கே வந்துட்டு ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பாருங்க, இந்த இயற்கை சூழல் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் இந்த டைமில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷூட் பண்ண. இது வந்து நல்ல மார்னிங் டைம். இது ஃபுல்லாகவே நம்மளோட வயல் தாங்க. இது வந்துட்டு பொட வர்றதுக்கு முன்னாடி டைமு, அதாவது இது வந்துட்டு பயிர் ஆகலை, இப்போ வந்து பயிர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நெற்கதிர் வந்து நமக்கு நல்லா உருவாயிடுச்சு. இந்த நெற்கதிர் வந்துட்டு இன்னும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அறுவடை பண்ணையில் எடுத்துடலாம். அந்த அறுவடை பண்ணுறதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கிணறு. இதுதான் வந்துட்டு நம்மளோட கிணறுங்க. இங்கே பாருங்கள், கொக்குலாம் ஈவினிங் டைமில் ரொம்ப அழகாக வந்துட்டு போகுது. அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் அடுத்து உங்களுக்கு நம்மளோட தேக்கு மரங்களை காட்டுறேன். நிறைய பேருக்கு வந்து தேக்கு மரங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இது வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலான தேக்கு மரங்க, 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக தேக்கு மரம் வந்துட்டு இந்த தேக்கு இலைகள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மார்கழி மாதம் அம்மன் கோவில் பூஜையெல்லாம் இருக்கும் மார்னிங் டைமில், அது எல்லா டைமும் வந்துட்டு நமக்கு வாழையில் கிடைக்காது. அதனால பொங்கலுக்கெல்லாம் வந்துட்டு இந்த தேக்கு இலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. கோவிலில் ஒரு 5 தேக்கு மரம் இருக்குது. அது போக தென்னை மரம் இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம நம்மளோட மஞ்சள் வயல் பார்க்க போகலாம். இதுதான் வந்துட்டு மஞ்சள் காடு. பாருங்கள், தங்கம் போல் ஜொலிக்கும் மஞ்சள்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், தங்கம் போல் தக தகன நல்லா ஜொலிக்குது. ஆக்சுவலாக இந்த மஞ்சளுக்குள்ளே வந்துட்டு நம்ம அடுத்த பயிரும் சாகுபடி பண்ணலாம். என்னென்னா, மிளகாய் போட்டிருக்கோம் நாங்கள். இது வந்து நல்ல காரமான மிளகாய்ங்க. மஞ்சள் வந்து அறுவடைக்கு 1 வருஷம் ஆகும். இடையிலடையில் இது மாதிரி நம்ம மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வந்து பயிர் செஞ்சு எடுத்துக்கலாம். சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு ஊடு பயிராக வந்து பயிர் செய்வாங்க. நம்ம மிளகாய் பார்க்குறோம். அடுத்து நம்ம வாழை தோட்டத்தை பார்க்கலாம். வாழை வந்து இப்போ தான் போட்டு 1 மந்த் ஆகுது. இப்போ தான் தழைஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம தோட்டத்தை ஒரு ஓவர்வியூ பார்க்கலாங்க. இந்த ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதாங்க நம்ம தோட்டத்தோட ஓவர்வியூ. அடுத்து நம்ம மக்காச்சோளம் பார்க்குறோம். இதுதான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மக்காச்சோளம். இப்போ வந்து பொட வந்துடுச்சு, இன்னும் வந்து நமக்கு கருது ரெடி ஆகலை. இது அதோட பூக்கள், பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் இது வந்து அறுவடைக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மக்காச்சோளம்லாம் நல்லா முத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை அறுவடை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஸ்வீட் கார்ன் கிடையாது, நம்ம நார்மலாக சாப்பிட்றது கார்னுங்க. இப்போ நம்ம ஏரியாலெலாம் வந்துட்டு ஸ்வீட் கார்னும் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸ்வீட் கார்னும் ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் வந்து நிறைய புழுக்கள் அதிகமாக வருது. அடுத்து நம்மளோட கத்திரிக்காய் செடி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து கத்திரி செடி. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சமாக வச்சுருக்கோம். பூக்கள்லாம் நிறைய விட்டுருக்கு. இந்த கத்திரி செடிக்குள்ளே தான் வந்துட்டு நாங்கள் ரோஸ் செடி வச்சு விட்டுருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, நம்ம ரோஸ் செடியும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஓவர் வியூவில் இது வந்து பட்டன் ரோஸ், நான் வாங்கி வச்சு ஒரு 1.5 மந்த்ஸ் ஆகுது. இப்போ தான் வந்து பூ பூத்து முடிச்சிருச்சு. செகண்ட் டைமாக நான் அதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா தளிர் விட்டு வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது, நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், 30 ருபீஸ் ரோஸ் பிளான்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரோஸ் பிளான்ட்டை வந்து என்னோடய கோழிகள் அதோடய குஞ்சுகள்லாம் வந்துட்டு ஃபுல்லாக மிதித்து செடி வந்து காஞ்சு போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் குச்சியெல்லாம் வச்சு அதை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இப்போ தான் நல்லா தளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் என்னால் அந்த 1 மந்த்துக்குள்ளே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து என்னால் பண்ண முடியல. இது வந்து மல்டி கலர் ரோஸு, ஆரஞ்சு வித்து எல்லோ. ரொம்ப நல்லா தளிர் விட்டு வந்துட்டுருக்கு. மொட்டுக்கள் கூட நிறைய வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே இப்போ ரீசண்டாக வச்சது தான். சின்ன சின்ன செடிகளாக தான் இருக்குது என்னோடது. பக்கத்துலேயே தக்காளி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், தக்காளி ஒரு 5 6 செடி தக்காளி வச்சுருக்கேன். நிறைய காய்கள் வந்திருக்கு எனக்கு. இதான் ஃபஸ்ட்டு வச்ச செடி. இதில் வந்து காய்கள்லாம் பறித்து முடிச்சிட்டேன். ஒரு டைம் ஃபுல்லாக பறிச்சாச்சு. இது வந்து 4th டைம் ஹார்வெஸ்டிங் சொல்லலாம். இன்னுமே எனக்கு நிறைய பழங்கள் இருக்குது, காய்களும் இருக்குங்க. என்னோட தக்காளி செடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள், அதுவும் நல்லா கொத்து கொத்தாக நிறைய காய்கள் பிடிச்சிருந்துச்சு. இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, ரெட் பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சும்மா நீங்கள் ஊனி விட்டீங்கன்னாவே வந்துட்டு, சும்மா நீங்கள் நட்டு வச்சிங்கன்னாவே உங்களுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள், நான் சும்மா தான் நிலத்தில் நட்டு வச்சுருக்கேன், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அடுத்து என்னோட ஒரே செடியில் எவ்வளோ தக்காளி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் கவுண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 50 to 60க்கு மேலே தான் இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ தக்காளி பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லா கிளைகளுமே வந்து அப்படியே கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு. பக்கத்துலேயே வந்துட்டு பப்பாளி இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு ரெட் ரோஸு. ரொம்ப அழகான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோஸ் செடி. எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி அது. அடுத்து நம்ம இன்னொரு ரோஸ் செடி இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இது ஒரு எல்லோ கலர் ரோஸு. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நான் வந்து இந்த எல்லோ கலர் ரோஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம இப்போ பார்க்குறது ஆமணக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து இதில் தான் வந்து தயாரிக்கிறாங்க. இதோட சீட்லேருந்து தான் வந்துட்டு நம்ம கேஸ்டர் ஆயில் எடுக்கிறோம். இது வந்து என்னோடய தோட்டத்தில் சைடில் வேலி ஓரத்தில் வந்து வச்சுட்ருக்கேங்க. இதை வந்துட்டு நம்ம மாவு அரைக்கும் போது, அதாவது இட்லி தோசை மாவு அரைக்கும் போது கூட ரெண்டு ரெண்டு சீடை போட்டு விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் மாவு. இது வந்து அரசனைக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த செடி நிறைய இருக்கு பாருங்க. இதில் இப்போதான் வந்து பூக்கள் வந்துட்டுருக்கு, என்னால் வந்து காய் காட்ட முடியல. காய் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. இதோட பூ வந்துட்டு நல்லா எல்லோ கலரில் இருக்கும்.
அடுத்து நம்ம இப்போ நம்மளோட பப்பாளி செடியை பார்த்துடலாம். பப்பாளி மரத்தில் நிறைய பப்பாளி காய்கள் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லாத்துலேயுமே பிடிச்சிருக்கு பாருங்கள். அடுத்து நான் வந்து ஒரு அரளி செடி காட்ட போகிறேங்க. இது வந்துட்டு எங்களோட வேலியில் இருக்குது. இதை வந்து யாரும் வீட்டில் வளர்க்க வேண்டாம், தங்க அரளின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு வந்து இந்த பூக்கள் தெரியாமல் இருக்கும், அதுக்காக நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு பேர் தங்க அரளி. இது வந்து நீங்கள் வீட்டில் எதுவும் வளர்க்க வேண்டாம், ஏன்னா இது பாய்சனஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்களோட வேலியில் இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்து நம்மளோட வாழை மரங்கள் வந்துச்சு, ஒரு சின்ன ஓவர்வியூ. நம்ம அடுத்து நம்ம வாழைக்காட்டில் வந்துட்டு கோழிகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு, நாட்டுக்கோழிகள், அதையும் பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக வந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போது நம்ம கோழிங்களுக்கு, பண்ணை கோழிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீவனம் வந்து நம்ம தான் கொடுப்போம். ஆனால் இதே நாட்டுக்கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தோட்டத்தில் ஃபுல்லாக மேயறதுனால இது அந்த மேய்ச்சலில் வந்துட்டு இதற்கு தேவையான வெட்டுக்கிளிகள், புழு பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் உள்ள எக்கு வந்து நமக்கு இது கொடுக்கும். அதனால் நம்ம வந்துட்டு இது மாதிரி நாட்டுக்கோழிகளையும் நாட்டுக்கோழி முட்டைகளையும் சாப்பிட வந்துட்டு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நம்ம பார்க்குறது ஆக்சுவலாக வந்து இதுவும் என்னோடய சைடில் என் தோட்டத்தோட வேலியில் தான் இருக்குது. இது வந்து நாயுருவின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளேயும் வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் கலந்துருக்கு. அந்த ஒயிட் கலர்ஸ் பூவெலாம் வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து நாயுருவின்னு சொல்லுவாங்க. இந்த நாயுருவி செடி பார்த்திங்கன்னா இதோட தண்டை வச்சு நீங்கள் பல் துலக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பல்ல இருக்கிற மஞ்சள் கறையெல்லாம் போயிட்டு உங்களோட பல் வந்துட்டு நல்ல ஒயிட் கலராக மாறும். இது வந்து ஒரு மூலிகைங்க, அதனால தான் உங்களுக்கு இதை வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நம்மளோட பார்ட் 1 கார்டன் டூர் வந்து முடியுது. அடுத்து பார்ட் 2 நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.